ஹலோ மைடிய கிரிக்டிவ் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக இந்தியாவி சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் தொடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முடிவுக்கு வந்துச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி விராட் கோலியோட அந்த கேப்டன்சியை விட்டது தான் வந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப கூலாக வந்து இதை எப்போயோ டிசைட் பண்ணியிருப்பார் போல். முடிச்சுட்டு அடுத்து ஓடிஐ சீரீஸ், எஸ் அதுக்கு தான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில புதுமுகங்கள், ஒரு சில பழைய முகங்கள், புது கேப்டன் அண்ட் விராட் கோலி வந்து எப்படி விளையாட போறாரு கேப்டன்சி இல்லாம அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஓடிஐ நாலாண்ணிக்கு 19ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. சவுத் ஆப்பிரிக்கா விஸ் இந்தியா, எஸ் என்னன்னா எங்க நடக்க போகுது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். போலண்ட் பார் பார்ல், அதுலதான் வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி ஸ்குவாட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ருத்ராஜய் குவாட், வெங்கடேஷ் ஐயர், அதுக்கடுத்தபடியாக வந்து விராட் கோலி, கேஎல் ராகுல், சேஎஸ் ஐயர், ரிஷப் பண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையான ஒரு டீமோடு தான் வந்து போயிருக்காங்க. லெவன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஃபினட்டாக தெரியல. இல்லை தாண்டி கேஎல் ராகுல் கேப்டன் அண்டு நம்ம ராகுல் டிராவிட் வந்து கோச் அண்டு விராட் கோலி ஒரு பிளேயராக விளையாட போகிறாரு, அவர் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவார், சூரியகுமார் யாதவ் ஸ்குவாடில் இருக்கார், ரோஹித் சர்மா இல்லை அவருக்கு ஒரு இன்ஜுரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இப்போ வந்து டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இறங்கிட்டாங்க, இறங்கி பிராக்டிஸ் செஷன்ல வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து பிராக்டிஸ்லாம் நல்லா பண்ணிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு ஓடிஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயாராவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி லைக் இந்த ஓடிஐயில் இருக்கிற லெவன்ஸ் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் லெவன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிகர் தவான் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு, ஸோ கேஎல் ராகுல் வேற இருக்காரு, கேஎல் ராகுல் அண்ட் சிகர் தவான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்களா இல்லை ராகுல் கீழே இறங்கிட்டு மேலே ருத்ராஜோட சிகர் தவானை ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக தெரியல. ஹர்திக் பாண்டியா பொசிஷன் வந்து கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் விளையாண்டுருவார், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவர் வந்து ஒரு மாதிரி வந்து ஃபிட்டான ஒரு பொசிஷன் ஆயிட்டார் அந்த இடத்துக்கு. பட் ஒரு சில பிளேயர்ஸ் இன்னுமே வாய்ப்புகள் கிடைக்காமலும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் என்னதான் அவங்க டெஸ்ட்ல வந்து நம்ம ஜெயிச்சிருந்தாலும் ஓடிஐல வந்து கண்டிப்பா வந்து நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பாப்போம், நாளன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பிராக்டிஸ் செஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டிவி ஃபார் யூ.